பாஜக கூட்டணியில் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சௌமியா அன்புமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், கள தகவல்கள் என்ன? அகிலா வணக்கம். பாமக வேட்பாளர் தருமபுரியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தருமபுரியிலே அன்புமணி அவர்களுடைய மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுகின்றார். முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய அவருக்கு பாமக நிர்வாகிகள் அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் உடன் சென்று அந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே சௌமியா அன்புமணி தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். உடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் மணி ஜி கே மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று மாலை வேட்பாளர் அறிமுக கூட்டமும் அதனைத் தொடர்ந்து நாளை முதல் பிரச்சார கூட்டமும் நடைபெறும் என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி பொறுத்தவரையிலே முதல் முறையாக சௌமியா அன்புமணி போட்டியிருக்கின்றார். ஏற்கனவே அவரது கணவர் அன்புமணி ராமதாஸ் 2014 போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை பாஜக கூட்டணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.